வாருங்கள் ஆசி குழந்தையின்மைக்கு முழுமையான தீர்வு ஏய் ஆ சொன்னா இப்படி தாங்க இருக்கணும்னு பல மாமியாக்களையும் பேச வச்சவங்க முல்லை சித்ரா பாண்டியன்ஸ் ஸ்டோர் சீரியல் மூலமா உங்க எல்லாருக்கும் இவங்களை நன்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் அவங்களுக்கு வாழ்க்கையில மிக முக்கியமான வருஷம் ரீசெண்ட்டாக அவங்க ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க கடந்த நாலு வருஷமா நிறைய சீரியல்ல நடிச்சிருந்தாலும் டிவி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிட்டாலும் கஷ்டப்பட்டு இருந்தாங்க தொடர்ந்து பட் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் அவங்களுடைய கனவுகளையும் ஆசைகளையும் நிறைவேத்திருக்குன்னு சொல்றாங்க அவங்க லைஃப்பை பத்தி சொல்ல பார்க்கும்போது அவங்க தன்னுடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டிருக்கிறதாகவும் சந்தோஷத்தையும் வளர்ச்சியையும் கெடுக்கிற மாதிரி சுத்தி இருந்த சில பேர் தவறா பேசினாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்ல நீ எல்லாம் ஒரு ஆளான் கூட கேள்வி கேட்டு என்ன அவமானப்படுத்திருக்கிறாங்க ரசிகர்கள் சில பேரு நானே பணம் கொடுத்து கமெண்ட்ஸ் போட வைக்கிறதாகவும் சொல்றாங்க இதெல்லாம் ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருந்ததுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த நேரத்துல தான் பிக் பாஸ் கவினுடைய அட்வைஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லியிருக்கிறாங்க கவின் அப்படி என்ன சொல்லிட்டாருன்னு நீங்க கேக்கலாம் சித்ரா கிட்ட அவர் சொன்னது தானும் தன்னுடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டிருக்கிறதாகவும் நிறைய தோல்விகளை சந்திச்சதாகவும் அவமானப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லிருக்கிறாரு இப்படியெல்லாம் தான் மனதளவுல உறுதியா இருக்க முடியும்னு சொல்லிருக்காரு மேலே வாஸ்தவமான பேச்சு தான் டூ தௌசண்ட் நைன்டீன்ல உங்க வாழ்க்கையில மிஸ் பண்ண முடியாத விஷயம் எது கீழ கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சினிமா பத்தி பல விஷயங்களுக்கு சினி உலகத்தை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க